விக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளான காரியாபட்டி, நரிக்குடி, திருச்சுழி ஆகிய வட்டாரங்களில் நாள்தோறும் நல்ல நல பல திட்டங்களை எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் இன்று காரியாபட்டி வட்டம் முஸ்டக்குறிச்சியில் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் மைய விரிவுரையாளர் கிருஷ்ண சுரேந்தர் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பருவம் பார்த்து பயிர் செய்வது குறித்தும் விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. மத்திய அரசின் கிசான் சம்மான் நிதி பெறும் பயனாளி பழனியம்மாள் நம்மிடம் தெரிவிக்கையில், நாங்கள் முஸ்டகுச்சியில் இருக்கோம். எங்களுக்கு 2 ஏக்கர் விவசாயம் இருக்குது. நெல் சாகுபடி பண்ணுறோம். காசு வருஷத்துக்கு 6000 வருது, கிசான் காசு வருது. அது மருந்தடிக்கவோ களையெடுக்கவோ பயன்படுது. ரொம்ப நன்றி. விருதுநகர் தலைமை தபால் நிலைய மெயில் ஓவர்சியர் காயத்ரி செல்வமகள் திட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விளக்கிச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உஜ்வாலா திட்டம் குறித்து IOC முகவர்கள் விளக்கியதோடு பாதுகாப்பாக சிலிண்டர்களை பயன்படுத்துவது குறித்தும் எடுத்துரைத்தனர். மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உஜ்வாலா பயனாளி சத்யபிரியா அத்திட்டம் குறித்து தெரிவிக்கையில், உஜ்வாலா திட்டத்திலேருந்து சிலிண்டர் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் விறகுல சமைக்கும் போதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சமைச்சு வீட்டுக்கார் வேலைக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் லேட் ஆகும். இப்போ வந்து சிலிண்டர் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது. நானும் டக்குன்னு பசங்களும் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் எனக்கும் நானும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்கும் எதனால ஒரு வேலைக்கு போக முடியுது. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் விறகுல சமைக்கும் போது பாத்திரம்லாம் ரொம்ப கறி பிடிச்சிரும். அப்புறம் அதை கழுவுறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது எனக்கு. சிலிண்டரில் சமைக்கிறதுனால பாத்திரம்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. கறி பாத்திரம்லாம் இல்லை, அதனால் கழுவுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.